வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு தமிழகத்துல பிளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் துணை தேர்வுகள் எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பிரைவேட் கேண்டிடேட் அவங்களோட எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வேல்யூஷன் குறித்து தேர்வுகள் துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குட நோட்டிபிகேஷன் வரும். ஸோ என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக பிளஸ் டூ மாணவர்கள் அனைவரும் தேர்வுகள் இன்றி தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆல் பாஸில் விருப்பம் இல்லாத மாணவர்களுக்கு துணை தேர்வு எழுதுவதற்கு அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு, எக்ஸாமினேஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கான அந்த விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, ரெகுலராக ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 பேர் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான அந்த விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் குறித்து ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. பிளஸ் டூ துணைத் தேர்வுகள் விடை திருத்தும் துவக்கம். பிளஸ் டூ துணைத் தேர்வுகள் முடிந்த நிலையில் இன்று முதல் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தொடங்கியுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்தில் கடந்த கல்வியாண்டில் படித்த மாணவர்களுக்கு எந்த ஒரு தேர்வுகளும் நடத்தப்படவில்லை. 1ஆம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரையிலான மாணவர்கள் ஆல் பாஸ் செய்யப்பட்டனர். பிளஸ் டூ பொது தேர்வுகள் நடத்தப்படவில்லை. மாறாக பிளஸ் டூ மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு பிளஸ் ஒன் பொது தேர்வு மற்றும் பிளஸ் டூ செய்முறை தேர்வுகள் அடிப்படையில் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த மதிப்பெண்ணில் திருப்தி இல்லாதவர்கள் துணைத் தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டது. அதன்படி பிளஸ் டூ மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் மட்டும் இம்மாதம் 6ஆம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் பிளஸ் டூ தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ தேர்வுகள் 26 பேர் உட்பட, அதாவது ரெகுலராக ஸ்கூலில் போய் படிப்பாங்கள்ல, இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற ஆல் பாஸ் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி மார்க் வாங்கிக்கிறோம்னு சொல்கிறாங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 26 பேர் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர்கள் இந்த தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. இந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து முடிஞ்சிருக்கு சரிங்களா, அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இதையடுத்து இன்று முதல் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் துவங்கியுள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையே தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளது. எனவே விடைத்தாள்கள் திருத்துவதில் அதிக கெடுபடி இல்லாமல் மாணவர்கள் திறனுக்கு ஏற்பவும் அவர்களின் விடையளிக்கும் தகுதியினை ஆய்வு செய்து மதிப்பெண் வழங்க ஆசிரியர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தேர்வுகள் நேரடியாக போய் தேர்வு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக படித்த மாணவர்கள் 26 பேர் கவர்மெண்ட் கொடுக்குற ஆல் பாஸ் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி எங்களுடைய மார்க்கை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பாஸ் ஆகணும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை வந்து வாழ்த்துக்கிறோம். நீங்கள் நல்ல மதிப்பெண் வந்து எடுப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் வேல்யூஷன் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அரசு தேர்வுகள் துறை நேரம் காலை 10 மணி முதல் 10:15 வரை. மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வு ஆகஸ்ட் 2021 தொடர்பாக விடைத்தாள்கள் மதிப்பீட்டு முகாம்கள், அதாவது பிளஸ் டூ பிரைவேட் கேண்டிடேட் அது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எங்கெங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, சேலம், திருச்சி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய வருவாய் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் விடைத்தாள்கள் மதிப்பீடு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் மேற்கொண்டு மதிப்பீட்டு பணியினை அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தால் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் வேல்யூஷன் பொறுத்தவரைக்கும் 23ஆம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸ் டூ துணைத் தேர்வுகள் நேற்றுடன் முடிந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி முதல் விடைத்தாள்கள் திருத்தும் பணி துவங்கியுள்ளது. அதாவது 23ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 36,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுகள் எழுதியிருக்காங்க தனித்தேர்வுகள் மட்டும். இவங்களுக்கான இந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கியது. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து துவங்கியிருக்கு. இப்போ இவங்களுக்கான அந்த தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிடப்படும் மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா 28ஆம் தேதிக்குள்ளே அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகளை சீக்கிரம் முடிக்கணும், அதே மாதிரி தேர்வு முடிக்கணும் சீக்கிரம் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் முதுநிலை ஆசிரியர்களுக்கு அந்த விடைத்தாள் பணிகள் திருத்தும் பணிகள் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ளே இந்த மாதிரி விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளை முடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ அதுக்குள்ளே வந்து பேப்பர் வேலேஷன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து எழுதுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எழுதுகிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 பேர் 30,026 பேர் தான் வந்து எழுதுறாங்க. ஸோ அதனால் கூடிய வரையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து வெளியிட்டுருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் வந்து எடுப்பீங்க.